புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அறக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய். பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்தழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவி விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாலே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா.